ஆப்னி சினிமாஸ் பிரைவேட் லிமிடெட் குஷ்பு பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் ரெட்ஜயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் சுந்தர் சீயின் அரண்மனைத் த்ரீ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது பெரிய புத்திசாலி தான் யார் பார்த்தவே அதில் ஒரு மாற்றம் இல்லை இந்த பொண்ணு காதலி யார் என்ன சமாச்சாரம்னு ஏதாவது சொல்லியிருக்கணும் இல்லையா யாருக்கு சரி இந்த பொண்ணு அது அதுக்கப்புறம் காதலனையே காணா கதையில் வேறு பொண்ணை கட்டிக்கிட்டாங்கன்னு இதையும் நினைக்கிறான் நான் அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கணும் கேட்கணுங்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு அவனை காட்டுறதே இல்லை இங்கே வீட்டுக்குள்ளே பிடிவாதமாக இருக்கா இப்போ படம் முடிய போகுது படம் முடிய போகும்போது டிவியில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க இது இந்த பொண்ணு பார்க்குது அது யாருன்னா இந்த பொண்ணோட காதலே சார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததாச்சும் சொல்லுங்கள் சாருங்கிறாருங்க இந்த பொண்ணு பார்க்குது நான் ஒரு பொண்ணை காதலித்தேன் அந்த பொண்ணை என்னமோ உங்கள் சொந்தத்துக்காரரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறச்சு எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் வேறு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கேன் சார் அப்படிங்கிற அப்படியான்னு முடிச்சுட்டேன் தேர்ந்து போச்சு படம் முடிய போகும்போது சென்டிமெண்ட்டு ஒரு ஐநூறு அடியில் அது வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிவிட்டு நானும் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இப்போ குட்டியோட நல்லா இருக்கேன்ட்டான் ஒரே ஒருத்தர் கதை முடிஞ்சு போச்சு இதுக்காக இவ்வளோ நேரம் ரெண்டரை மணி நேரம் உட்கார வச்சு போறடிச்சிக்கி அப்படின்னு நினைப்பாங்கள்ல ஜனங்க இதை முதல்ல சொல்லியிருந்தான் இப்போ முதல்ல சொல்கிறதுங்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறிங்க நேயர்களே இப்போ நெஞ்சில் ஒரு ஆளையும் ஒரு படம் வந்திருக்கு இல்லையா அங்கே போன உடனே தேவிகாவுக்கும் இருக்க டாக்டருக்கும் ஓ ஏற்கனவே லபு இருந்துருக்குங்கிறத ஒரு ரெண்டாவது காட்டிடுவாங்க உங்களுக்கு குமாரில் தனியாக வந்து அந்த டாக்டர் தேவிகா பார்ப்பார் தேவிகா என்னை மறந்துட்டே ஆம்பார் நல்லா கவனம் சீனை நினைவுப்படுத்திக்கங்க கல்யாணகுமார் வந்து அந்த டாக்டரு தனியாக புருஷனை அட்மிட் பண்ணியாச்சு முத்துராமனை தனியாக வந்து தேவிகா என்னை மறந்துட்டே ஆம்பார் சார் என் புருஷன் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கார் சார் அப்படின்னு பார்த்து இதாண்டில் ஸ்ரீதருடைய ஹைலைட் என் புருஷன் உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கான்னு சொன்னோடனே இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு கல்யாணகுமாரி ஏற்கனவே தேவியாவை லவ் பண்ணி பிரிஞ்சு இங்கே அதே ஆஸ்பத்திரிக்கு வந்தா வந்துட்டானு ஓப்பன் பண்ணிட்டா இல்லை அதுக்கப்புறம் ஆப்ரேஷனில் ஒரு பண் தப்பு பண்ணிடுவாரோ அதோ இதோன்னு பயந்துக்கிட்டெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு கதை போகுது ஸோ வந்த உடனே ஓப்பன் பண்ணிடணும் இப்போ ரெண்டு பேத்துக்குள்ளே காதல் இருக்கு அந்த டாக்டர்கிட்டே திருச்சினா பையன் ஹார்ட் ஆப்ரேஷன் கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டா நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகுமோ இதாகுமோ தற்செயலாகவே இறந்துட்டால் கூட இந்த கல்யாணக்குமார் மேலே இல்லை பழி வந்து வந்துடும் அதான் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது இதுக்கு மேலே நான் சொல்கிறது எனக்கு தெரியல இதுக்கு பேர் சென்டிமெண்ட்டு இவங்க என்ன படம் முடிய போகும்போது இந்த வல்லமை தாரா படத்தில் டிவிக்கு பேட்டி எடுக்கம்போது அவங்க சொந்த வாழ்க்கையை சொல்றது சார் நான் ஒரு பொண்ணை உயிருக்குறா கதைச்சேன் அதை அவங்க உறவி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா நல்லாயிருக்கு நானும் பார்த்தேன் முடியல இப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணி நான் நல்லா இருக்கேன் சார் பிள்ளை விட்டு கூடன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இப்போ அதை பார்த்தாச்சு அந்த பொண்ணு டிவியில் ஆஹா இவனுக்காகவும் நான் இவ்வளோ நாளும் இவங்க இருந்தாலும் கூடயும் பார்த்து இவங்க கூடயும் வாழாமல் இருந்தோம் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டு ரெண்டு ஓட சேர்ந்துக்கிறாயன் இதில் ஸ்க்ரீனில் அவனை ஓப்பன் பண்ணியே கொண்டு போயிருந்தவன் வைங்க யாரை காதலண்ணே அப் எந்த நேரத்தில் இவங்க சந்திப்பாங்க சந்திச்சுடுவாங்க சந்திச்சுடுவாங்கங்கிறதே வரணும் அப்போ ஆனி இந்த டென்ஷன்லேயே இருப்பாள் இந்த இன்னும் உடைய போகுது உடைய போகுது உடைய போதுன்னு சொல்லிக்கிட்டே வரணும் இப்படி எத்தனையோ கதைகள் இருக்குது சொல்லலை இவங்க படம் முடிய போகும்போது நினச்சிக்கிட்டே அந்த பொண்ணு புருஷனோட வாழாமல் இருக்குன்னு சொன்னோன்னே ஆடா போங்க எங்கே மாதிரி ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க அந்த ஸ்க்ரீன் வழியில் கோட்டை கூட்ட எல்லாத்துக்குமே யானைக்கும் அடிசருக்கும் பூனைக்கும் கொடி பிறக்கும்னு ஒரு பழமொழி இருக்குது இது ஏன் பழமொழி யானை யானைக்கு அடிஞ்சிருக்கு பூனைக்கும் கொடி பிறக்கும் போது நானாக ஒரு பழமொழியை சொல்லிக்கிட்டேன் அது மாதிரி எவ்வளவுப்பட்ட புத்திசாலி யார் பார்த்துவேன் இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாருங்கிறது என்னுடைய அபிப்பிராய இன்னும் அந்த படத்தை பாருங்கள் நேர்களே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நாங்கள்லாம் ஒன்றாத்தே இருக்கோம் ஏதாவது சின்ன மிஸ்டேக்கு அதை ரெண்டு பேரும் கொஞ்சம் கலந்து நானும் பார்த்தேன் கூட பண்ணியிருந்தா இந்த எல்லாம் நான் சொல்லுவேன் அப்பேற்பட்ட இமயம் பாரதி ராஜாவே ஒரு படமும் அவர் அந்த போட்டு காட்டுவார் அவர் யார் பார்த்தவருடைய குருவுக்கு குரு பாக்கியராஜ் குரு இன்னும் படம் என்ன காட்டாமல் படமே நம்ம நானாக போகாமல் இருந்தாத்தேன் இல்லை ரொம்ப திருப்தியாக இருந்தால் அவர் விட்டுருவார் எதாவது கொரனே பாரதி ராஜா என்னை கூப்பிட்டு காட்டி அழிப்புறா எங்கள் எங்கள்கிட்ட ஏதோ ஒரு சரக்கு இல்லாமல் பத்து லட்சம் செலவு பண்ணி எனக்கு விழா எடுப்பாரா நீங்களாம் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குங்கிறதுனால தான் அவர் அப்படி எனக்கு விழுந்து விழுந்து ஒரு விழா எடுத்தார் பத்து லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அதனால் ஒரு சிறு தவறு அங்கே நடந்ததுனால நான் நினச்சது அங்கே நிறைவேறாக போச்சு ஆனாலும் படம் சிறந்த படம் அருமையான படம் இப்போ ஹிந்தியில் போய் மதுமீதாக ஏதோ ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதா கல்விப்பட்டேன் மதுமிதாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இன்னும் தொடர்பு இருக்குது என் மேலே அன்பாக இருக்காங்க அடுத்து எப்படியாவது ஒரு படம் பண்ணால் கலைஞர் கூப்பிட்டுக்கணும் அடிக்கடி சந்திக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிடுவாங்க அது மது மிதாவை இங்கே தானே இருக்குது அடையாள தான் வீடு பாம்பையில் ஹஸ்பண்ட் இருக்காங்க அங்கே அடிக்கடி போவோம் அங்கே ஏதோ ஒரு ஹிந்தி படம் பண்ண போடுதா கேள்வி அது மாதிரி திரிசக்தி சுந்தரமன் ரொம்ப ஜென்டிலிமெண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் சிறு தான் இருப்பார் போவோம் அவரும் பார்க்க இதை பற்றிலாம் நாங்கள் வளப்படலை அவர் பொண்ணுக்காக ஒரு படம் எடுக்கணும்னா எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தார் கிரேஸ் மோனம் வச்சு அதை சுத்தமாக உழைச்சிக்கிட்டு போயிடுச்சு முழுக்க முழுக்க காமெடி அப்புறம் சரத்குமார் வச்சு எடுக்கிறதுக்கு பூஜை எல்லாம் போட்டுக்கிட்டு செலவு பண்ணி பாதி இப்படத்தோட நிறுத்திக்கிட்டாங்க பாவம் நல்ல செலவு பண்ணுற ப்ரொடியூசரு நல்ல பொண்ணு அதுக்கு படம் அமையலை அமையும் நல்லா வரும்னு நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் சிவாஜியை பற்றியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் பேசியிருக்கிறேன் அவர்கள் ஆதி காலத்தில் அந்தரங்கமான நண்பர்களாகவே இருந்தார்கள் ரசிகப் பெருமக்களுக்காக ஏதோ வெவ்வேறு தோற்றங்கள் எதிரும் புதிரும் இருந்தது மாதிரி ஒரு தோற்றம் என்றே தவிர அவங்க எந்த காலத்திலையும் அவங்க எதிர்ப்புதிரும்ப இருந்ததே இல்லை இதை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் ரசிகர்களை ஏமாற்றக்கூடாதுல்ல நான் தப்பாக போய்ட்டு அதனால் ரெண்டு பேரும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீ பண்ணிட்டார் யார் தலைவர் எப்படி ஃப்ரீ பண்ணிக்கிட்டாருன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது அல்லது அடிக்கடி ஃபோனில் கணேஷான் அவர் கூப்பிட்றது அண்ணங்கிறத வருது எப்போவுமே கணேசான் தான் இது எனக்கு அண்ணன் சொன்னது அவர் இப்போது எப்போவுமே அண்ணன் இருக்காரா அண்ணே அண்ணே அண்ணான்னு தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டார் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் வாசம் தான்டுவீங்க இவங்க முதலமைச்சராக எம்ஜிஆர் ஆன போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தே இப்போ வலியுறுத்த வேண்டியிருக்கு முதலமைச்சரான உடனே புரட்சி தலைவர் என்னுடைய மிருதங்க சக்கரவர்த்தியை போட்டு காட்டினேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி படம் பார்த்துட்டு வெம்பி அப்படியே திறந்து உட்காந்துட்டார் உற்சாகத்தில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப நேரம் எல்லோரும் போனதுக்கப்புறம் அப்படியே மெய்மறந்து உட்காந்துருந்தார் சீட்டில் எந்திரிக்கவே இல்லை நானும் டைரக்டருக்கு சங்கரும் அம்மா ஜானகி வந்தாங்க இல்லை என்ன ஒரு மாதிரியாக உட்காந்துருக்காரே உட்காந்துருக்காரு எந்திரிக்கல எல்லாம் போயாச்சு படம் முடிஞ்சு அவரே பார்த்துக்கிட்டு நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் எந்திரிச்சு ஒரு மூச்சு விட்டுட்டு அப்படின்னா இருவாருங்க மேலே பார்த்தேன் அப்போ டேரக்டர் சங்கரை பார்த்தாரு சங்கர் உலகத்தில் ஒரே ஒரு நடிகை அது கணேசன் தான்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரியா இதை நான் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கேன் இப்போ நான் சொல்கிறதை கேட்காதவங்க பார்க்காதவங்களுக்கு தான் இப்போ இந்த செய்தியை சொல்கிறேன் தொடர்ந்து நான் எழுதும் போது சொல்லியிருக்கேன் மற்ற பேட்டிகள் சொல்லியிருக்கேன் உலகத்தில் ஒரே ஒரு நடிகை இருக்கான்னா அது கணேசன் தானே எம்ஜிஆர் இப்படி பாராட்டினார் சொல்லியிருக்கேன் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இதிலருந்து தெரிஞ்ச போதில் அவங்களுக்குள்ள எந்த காரணம் விரோதங்கிறது இல்லை எதிர்ப்புதிரங்கெல்லாம் இல்லைங்கிற தெரிஞ்சு வச்சு சரி இதுக்கு மேலே ஒன்று சொல்ல பாருங்கள் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே மிருதா சக்கரவர்த்தி ரிலீஸான ஒரு வாரத்துக்குள்ளேயே சத்து உணவுக்காக கலெக்டர் சுந்தரமூர்த்திங்கிறவர் ஒரு ஐம்பது லட்சம் ரெடி பண்ணிட்டார் இது எம்ஜிஆர்ட்ட கொடுக்கணும் அதுக்கு என்ன போட்டு வாங்க சத்து உணவுக்கு ஐம்பது லட்சம் அவர் தயார் பண்ணார் சுந்தரமூர்த்தி கலெக்டர்னால் ஸ்டார் நைட்டுன்னு போட்டு இந்த ஸ்டார் நைட்டுன்னு போட்டதை தவிர அவருக்கும் ஸ்டார் கஞ்சி அமந்தம் இல்லை கலெக்டருக்கான் என்னத்தையும் வந்து அணுகினாரு நான் சில நண்பர்கள்லாம் ஜெயேஷ் பிரகாசம் மேஜர் சுந்தரராஜன் எம் பாஸ்கர் இவங்களுக்கெல்லாம் சேர்த்து எல்லோருக்கும் போய் நீ அவசியம் வரணும்னு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு கொண்டாந்து ஃபங்க்ஷனை கிராண்டாக நடத்துகிறோம் பயங்கரமான கூட்டம் நேரு ஸ்டுடியோத்தில் இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவரன் மோர போடுறாங்க போட்டு போட்டு அனுப்புகிறாரு என்னையே பண்ணி சஸ்பென்ஸாக வச்சுக்கோங்கான்ட்டு ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிருதா சக்கரவர்த்தி பார்த்துருக்காரு அப்புறம் இப்போது கலைஞரம்மா அவர்கள் மேடைக்கு வருகிறார் உடனே அண்ணன் புரட்சித்தலைவருக்கு என்னது கல்யாணம்மா அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு இது நான் வந்து நேரம் வந்து கும்பிட்டு காலில் விழுந்தேன் கும்பிட்டேன் ஏய் நீயா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கலைக்கு சொன்னார் அவர் தாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு போகிறோம் அப்படியா அப்படியான்ட்டு என் மோதிரத்தை போடும்போது நேர்களே நல்லா குழந்தைங்க உலகத்தில் யாருக்குமே இல்லாத பாக்கியம் அன்னைக்கான கிடச்சது எப்படின்னா அவர் மோதிரம் போடுறாரு வளர்ந்த பக்கம் உட்காந்துருக்காரு நம்ம அண்ணே சிவாஜி கைதட்டினார் ஒரே கை கீழே பத்தாயிரத்துக்கு மேலே உட்காந்துருக்காருலாம் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் ஒரே கைது அப்படி தட்டுவார் பார்த்தா யாரான்னு பார்த்தா கடைக்கல்ல பார்த்தா அண்ணன் கை தட்டிக்கிட்டு இருக்காரு இது யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைக்கும் வச்சு எத்தனை கோடி நீங்கள் குமிச்சு பாருங்க உங்களுக்கு மோதிரம் போடுவோம் அதுக்கு பக்கத்தில் அண்ணன் சிவாஜி வந்து கை தட்டணும் ரெண்டு திலகங்கள் என்ன இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா எதுக்கு இதை சொல்லுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ பண்ணிக்கிட்டார் எப்பவுமே எல்லா விஷயத்துலையும் எம்ஜிஆரும் அவரும் கலந்து கலந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கிறேன் அதுக்காக தேவதெல்லாம் சொல்ல பெருமைக்காகலாம் இல்லை சரி இது இப்படி இருக்கா இப்போ நான் டைரக்டர் உங்களுக்கு தெரியும் ஆண்டவன் கட்டளை ஆலயமணி அடிமை இப்படி இதெல்லாம் வந்து சங்கர் தான் டைரக்ட் பண்ணாருங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய படம் எம்ஜிஆர்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் எப்போவுமே எம்ஜிஆர் வீட்டில் அடிக்கடி போய் பார்த்து சந்தித்து பேசுறது உண்டு அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன் இவர் ஒரு பொண்ணு எடுத்து வளர்த்தார் யார் டைரக்டர் கே சங்கர் அது கல்யாணம் பண்ணி கொடுக்க நிர்பந்தம் வந்துச்சு அவருக்கு வளர்த்தது தான் அதே மாதிரி எம்ஜிஆர் ஒரு சாரி எம்ஜிஆர் வீட்டில் ஒரு பொண்ணு எடுத்து வளர்த்தாங்க ஜானகி அம்மா சங்கர் வீட்டில் ஒரு பையன் வீட்டை எடுத்து வளர்த்தாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்டிகை நிரூபந்து வரும்போது இவங்க ரெண்டு பேரும் கலந்துட்டு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவர் வளர்க்குற பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற நிலம வரும்போது ரெண்டு பேரும் கலந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு எம்ஜிஆர் வீட்டில் ஒரு பொண்ணு சங்கர் வீட்டில் ஒரு பையன் இப்படித்தான் எனக்கு சங்கர் சொன்னார் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சம்பந்திகள் மாதிரி ஆகிட்டாங்க அப்புறம் மட்டும் இல்லை தாய் மொழி ரெண்டு பேர்த்துக்கு ஒன்று தான் யார் சங்கருக்கும் நம்ம பொருட்கும் அடிக்கடி பேசிக்கிடுவாரு கலந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம அண்ணன் சிவாஜியை பற்றி பேச வேண்டிய வந்துச்சு அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அங்கே கணேசன் இப்படி இப்படி பேசினா அப்படின்னா சொல்லுவார்ல யார் புரட்சித்தார் அப்போ டப்புன்னு பாத் பேச்சை நிறுத்திட்டு யார் புரட்சித்தார் சங்கர் கணேசன் எப்படின்னா ரொம்ப குழந்தை உள்ள தெரியுமா இது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு மேரக்டர் சொல்கிறதுக்காக இதையும் சொல்கிறார் அது தலைவர் எங்க யார் ஒரு விஷயம் தெரியுமா ரொம்ப குழந்தை உள்ள தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கணேசன் எனக்குத்தான் தெரியுமா நான் எத்தனை விட டேரக்ட் பண்ணியிருக்கார் அவர் இல்லை இப்போ ஒரு 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 சின்ன பிளே அதுலேருந்து நீ ரொம்பவும் என்ன இருக்கார் இத்தனை படம் நடிச்சு இவ்வளோ எல்லோ கேரக்டர்கள் நடித்தவர் அந்த குழந்தையினுடைய பக்கத்துலேருந்து இன்னும் மாறிலேங்கிறது நீ புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்ட்டார் இவர் கொண்டு புரியல இப்போ கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு இந்த நேரம் எப்படின்னு கேட்டால் தஞ்சாவூரில் கமலா தேட்டரு சாண்டி தேட்டருன்னு ரெண்டு கட்டி திறக்கிறதுக்கு டேட்டு வாங்கிட்டார் யார் அண்ணனுங்க சிவாஜி இவர் போய் திறக்கணும் யார் எம்ஜிஆர் போய் திறக்கணும் டேட்டெல்லாம் வாங்கிட்டார் இது ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணார் டக்குன்னு பிஏ வச்சு ஒரு ஃபோன் அடிக்க சொன்னார் போன் அடித்தாச்சு வந்துட்டார் அண்ணன் லைனுக்கு வந்துட்டார் கணேசனு கணேசா அம்மா வரச்சு அப்போ இந்திரா காந்தி இருக்காங்க நல்லா கவனிக்க அம்மா வரச்சோல் இருக்காங்க டெல்லிக்கு உடனே நான் புறப்பட்டு போய்ட்டுக்கே வர ஒரு வாரம் ஆகுனார் இவரை நம்பி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தஞ்சாவூரில் தேட்டருக்கு ரெண்டு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கார் ரெண்டே நாள் தெருக்கு இவரை நான் போனேன்னா வரதுக்கு ஒரு வாரம் ஆகும்னா என்ன என்ன ஆயிருக்கும் கணேசன் டென்ஷன் ஆகிட்டார்ல அய்யோயோ பெரிய பெருமை எல்லா இடத்துக்கும் நான் இன்வால்வ் பண்ணிவிட்டேன் டெல்லியிலேருந்து வராங்க பாம்பேலேருந்து வராங்க இருந்து வராங்க ஏன் என்ன இப்படி பண்ணிட்டேன் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு அழகாத குத்தவரைக்கு போடல அதெல்லாம் எனக்கு தெரியாப்பா நான் இப்போ ஏரோட்டம் வந்துவிட்டேன் இப்போ போய்கிட்டே இருக்கேன் அடுத்த ஃப்ளைட் எங்கன்னொன்னு சைனு கணேசனை ஏராட்டம் போயிட்டாரு போய் விமான அலசு அலச அலசனை அலசுகிறாரு எங்கே எங்கே எங்கள் எங்கள் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அப்போ சிஎம் ஆகிட்டார்ல சிஎம் இருந்தேன்னு சொல்லு சிஎம் இங்கே வந்தார் என்னாச்சுன்னா இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் வரலைங்களே அப்படி ஒரு செய்தி அங்கே காது கட்டி இல்லாமல் எனக்கு சொல்லுவார் இங்கே வந்தாச்சா நான் தான் ஏன் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணேன் அண்ணன் இருப்பார் பாருங்க அவங்களுக்கு ஒரு ஒரு டவுட் போச்சு எல்லோரும் அங்கங்கே தெரியும் வந்தாரா வந்தாரா சிஎம் வந்தாரா அன்றைக்கி அவர் புரோகாம இருக்காங்க எல்லோரும் இல்லையே இல்லைங்கிற மறுபடியும் ஒரு போகணும் அதுக்கு அண்ணங்கின கணேசா என்ன வரச்சோடனே நீ வரலையே இந்த ஏடோட்டமு தானே இருக்கீங்கன்னு சொன்னீங்க நான் வந்துட்டேன் ஏராட்டம் ஐயோ என்னப்பா எதையும் கேட்குறது சரியா கேட்க வேண்டாமா ஏரோட்டமுக்கு போக போகிறேன்னு சொன்னே தவிர நான் வீ வீட்டில் வீட்டில்தான் இருக்கின்றார் எனக்கு கவர்த்து சிக்னல் பண்ணிட்டார் வீட்டில்தான் இருக்கீங்களா ஆமாம் இப்போ நான் புறப்பட போகிறேன் ஏரோட்டமுக்கு இல்லை இல்லை நீங்கள் அங்கேயும் இருக்க அந்த வர வர அடிச்சு விழுந்து வர்றாருயா ஏன்னா தேட்டரு துவர்திறக்கண அதான் என்ன வேணும்னு இப்படி வந்துடுறாரு அங்கேருந்து இந்த இது வந்துடேன் நீங்கள் புறப்படாதீங்க வந்துடு உங்களை பார்க்க வரேன் வரேன் வழி வள்ளி காரில் சொல்லிட்டே வர்றாரு வந்துட்டே வந்துட்டே வந்துட்டேன்னு வந்து ஒரு என்ன அப்படி பண்ணிட்டீங்க எப்படி பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் நீங்கள் திறக்கலைன்னா எப்படி வேறு யாரை வச்சு நான் திறக்க முடியாது நீங்கள் தான் திறக்கணும் அப்படி நீங்கள் திறக்க வரலைன்னா எல்லாரும் அப்செட் ஆகிடுவாங்க இப்படி செஞ்சிட்டீங்களே கடை 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 கடக்கட்ட வசனம் பேசிட்டார் அப்படியே சைலண்டாக பார்த்துக்கிட்டே இருந்தார் யார் எம்ஜிஆர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வாய் விட்டு கே கே கேன்னு யார் எம்ஜிஆர் உடனே சங்கரன் ஜெயிச்சிட்டாருன்னு சார் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்ட்டு இருக்காரு அவங்கள பற்றி நீங்கள் ஒரு குழந்தை உள்ளோம் அவன் கொஞ்சம் நேரம் கணேசன் கூட விளையாட பண்ணு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணார்னு உடனே நான் இதுக்கு முன்னே மிருத முன்னாடி ஒரு படம் எடுத்தேன் பொதிய தோன்றங்கள் பேய் குதிரையை வச்சு அவுட்டோர் சூப்பியில உள்ளூர் ஒன்று வசனத்தை அண்ணன் வந்து மாற்றி மாற்றின கருத்து இல்லை அன்பிற்குரிய டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களைப் பற்றியும் இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களைப் பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கிஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம் டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்